फ्रेंड्स जेसी वीट समेल इनकी वो नम्बर गोधुम और पणियार एप्ली पाकरल असियान और रेसीपी वांग एप्ली पाकल और कप गोधुम अर कप वेल्लम ஒரு கா ஸ்பூன் ஏலக்காய் தூள் நெக்ஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட் நெக்ஸ்ட் கொஞ்சமா பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா உப்பு நெக்ஸ்ட் சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய் அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் நெக்ஸ்ட் பொரிக்க தேவையான எண்ணெய் இதுதான் இது செய்ய தேவையான பொருட்கள் इन एप्ल पाकल और कड़ाई नम्बर वेलते इन अंजम ते आड पड़िड़ ती वह ना और अर कपल विटर इन वो इत व वेल वो करेजा मटो नमुक கரஞ்ச உடனே இத எடுத்துக்கலாம் நமக்கு இது கம்பி பதம் அப்படி எல்லாம் வரானடா லைட்டா இத சூடாக்குனதுமே இந்த வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆயிரும் மெல்ட் ஆனதும் இத இறக்கிக்கலாம் நம்ம இனி இந்த சர்க்கரை பாக வந்து நம்ம வந்து ஒரு அரிப்புல அரைச்சு எடுத்துப்போம் இந்த தூசி எல்லாம் பேரும் इनी गोधुम मावुल नम्म और पिंजु साल्ट आड पन्निरुंग आड पन्निट्टे नेक्स्ट कोंचमा एलक्काय तूळ इनी इंद मावुल नम्म करच्चि वच्चिरुंद सर्क्करैय इदेल्लाम कोंजमा आड पन्नुंग இதெல்லாம் கட்டிகள் இல்லாம பாத்துடுங்க இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நமக்கு இனி வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிப்போம் இனி இதல நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன் ஆட் பண்ணி கலந்துடுங்க इन ना कल काटे बाहर और इटली मव पद नम्बर वो कलेक्टो इन मूड़पो और अर मणिकूर अब ऊरा विटो और कड़ा चूड़ पड़े स्पून नै आड पड़िड़ नै वो नमुक चूडान उड़ने नम्ट अवल इूड आड पड़ूंग நாம தேங்காய் வந்து அரைஞ்சு வச்சிருந்தோம்ல அத ஆட் பண்ணிடுங்க அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும் இனி வந்து இத வதக்கி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க கோல்டன் பிரவுன் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வருது நம்ம நெய்க்கு பதிலா வந்து நீங்க ஆயில் யூஸ் பண்ணி சும்மா இத லைட்டா பொரிச்சு எடுத்துட்டா போதும் இதே மாதிரி கோல்டன் பிரவுன் கலருக்கு தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிடுங்க அல்லது வேற ஏதாவது எண்ணெய் இருந்தனா அதை யூஸ் பண்ணிடுங்க பாருங்க சிம்ல இருந்தனால அது கரெக்ட்டான ஒரு கலர்ல வந்திருக்கு பொரியவும் செய்துருக்கு அலமா தீ கூட்டி வச்சிங்கன்னா அது கலர் மட்டும் டார்க் கலர்ல வரும் நமக்கு உள்ள வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்காது இப்போ இது கரெக்ட்டா வந்துட்டு இனி இத வந்து அந்த மாவுல ஆட் பண்ணிப்போம் நாம இனி தேங்காயை வதக்கி வச்சிருக்கோம்ல அதை இதில ஆட் பண்ணிப்போம் இனி நாம இதுக்கு கூட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணனும் கொஞ்சமா ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுடுங்க
இனி இத வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இனி இத வந்து விட்டுக்கலாம். அப்படியே தீய வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. இது வெந்துட்டேனா மறுசி போட்டுப்போம். பாருங்க நமக்கு பொம்மி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்சு போட்டால் போதும், நிறைய போடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இதை வந்து பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வந்து நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.